பாடமாப்ல எல்எல் கேமிங்ல இருந்து என்னடா நாயே வளரிட்டு இருக்க என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னு நினைக்கிறீங்களா? ஏதோ சரி சும்மா ஏதாச்சும் ட்ரை பண்ணுவோமே சொல்லிட்டு ட்ரை பண்ணி பார்த்தோம். ஓகே நாயா, நீ எப்பயும் போல பேசு அப்படின்றீங்கன்னு நினைக்கிறேன். ஓகே கைஸ், ஹலோ லவ்லி ஃபேன்ஸ், நான் தான் உங்க எல்லாரும். இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு ஹேக்கர் கண்டென்ட். இவங்கள நம்ம எங்க பார்த்தாலும் இருக்காங்கப்பா, எந்த ஒரு மேட்ச் வந்தாலும் இருக்காங்க. 10 மேட்ச் போட்டா கிட்டத்தட்ட ஒரு 7 மேட்ச் இல்லை 3 மேட்சுக்கு டேஜி வந்துடுறாங்க. அது என்ன ஏது என்ன இலவுனே தெரியல. இதில் என்ன பண்ணி அவங்க சாதிக்க போகிறாங்கன்னு நமக்கும் தெரியல. எப்படி நான் கண்டகண்டமாக திட்டம்னு தோணுது. பட் ஆனால் நம்மளை நம்பி நிறையா சின்ன பசங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க. அதனால தான் பார்த்தீங்கன்னா அவனோட இந்த வீடியோவில் அவனோட பேர் பார்த்தீங்கன்னா வச்சுங்களேன், ஹேக்கர் பாய். பாருங்கள், அவன் பேரே ஹேக்கர் பாய். இதில் என்னன்னா, சரி அவனா ஒரு டீமை ஃபார்ம் பண்ணி வந்திருக்கான்னு பார்த்தா அப்படி கிடையாது. ஒருத்தவன் ஒரு நாய் வந்து ரேங்க் புஷ் பண்ணுறக்காண்டி இந்த மாதிரி பண்ணியிருக்கான். இந்த மாதிரி ரேங்க் புஷ் பண்ணி நீ இந்த அளவுக்கு நீ முன்னேறணும், முன்னேறி நீ ஒரு பிரயோஜனமும் கிடையாது. என்ன மிஞ்சி மிஞ்சி போனால் உன் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட ஏமாற்றிட்டு நீ இந்த மாதிரி பண்ணிகிட்டு இருக்கலாம். அது ஒன்று தான் உன்னால் பண்ண முடியும். இதை பண்ணி நீ என்ன பண்ண போகிறேன்னு எங்களுக்கும் தெரியல. நாங்களும் முடிஞ்சளவு அத்தாடி மாட்டினோம்னா போச்சுரா. நம்மால் வந்து இன்னும் 20 பேர் வந்தாங்கன்னா, அதாவது 20 பேரை தாண்டிட்டானா ரீஜனல் டாப் 100 வந்துடுவான். சாரி உலகிறத டாப் 10. ஓகே ஓகே, டாப் 10 தான் நீங்களே என்னை கதற விட்டுருவீங்கன்னு தெரியும். அவர் டாப் 100 அடிக்க போகிறாரு. ஓகேவா, இன்னும் புஷ் பண்ணிட்டு தான் இருக்காரு. இன்னொன்று என்னென்னா, இவங்கெல்லாம் இப்போலாம் புஷ் பண்ணி இவங்க வந்து இவ்வளோ முன்னேறி வரணும்னு அவசியமே இல்லை. இதனால தான் நாங்கள் வந்து டேமேஜ் ஆகுது. இந்த மேட்ச் வந்து கொஞ்சம் நார்மலான பிளேயர்ஸ் தான் வந்திருந்தாங்க. சரி கொஞ்சம் உள்ளே போய் அடித்தே நம்ம வந்து விளாண்டுலாம் அப்படின்னு நினச்சோம். பார்த்தீங்கன்னா இவன் வந்து எங்களை வந்து ஜோனுக்குள்ளேயே சர்வே பண்ண விட்டுட்டான். கரு டேமேஜ்லாம் எடுத்து அந்த மாதிரி இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருந்தோம். நம்ம கோபி வந்து வேறு அவர்கிட்ட அடி வாங்கிடுவார், மைனஸ் ஆயிடுச்சுனா போச்சு, அது வேறு அவருக்கு ப்ராப்ளம் ஆயிடுச்சு. நல்ல வேலை 2 டேமேஜ் எடுத்தார், எடுத்தனால அவருக்கு வந்து +3 ஆச்சு. அதனால் அவர் தப்பிச்சுக்கிட்டார். நாங்களும் வந்து முடிஞ்ச அளவு சர்வே பண்ணோம். வேறு வழியே கிடையாது எங்களுக்கு. எனிமையை கண்டாலே தெரிச்சு ஓடுற மாதிரி ஆயிடுச்சு. ஏன்னா எவனாக இருந்தாலும் அவனை மாதிரியே எங்களுக்கு தோண ஆரம்பிச்சிருச்சு. அதனாலேயே நாங்கள் ஜோனுக்குள்ளே சர்வே பண்ணி ஃபேக்ட்ரியிலேருந்து நாங்கள் பாருங்கள், அந்த ஃபேக்ட்ரியிலேருந்து நாங்கள் அங்கிட்ட பீமா சக்தி ஓடுறதுக்கு கதி கலங்கிட்டு ஓடுவோம். அவர் என்னன்னா, டே வந்தானா போச்சுரா, நீங்கள் அங்கிட்டு தனியாக போனா, நாங்கள் இங்கிட்டு தனியாக போகிறோம்டா, அப்படி இப்படி எப்படி எப்படியோ பேசி அப்படி இப்படின்னு விளாண்டுட்டு இருந்தோம். ரொம்ப டென்ஷன் ஆகுது இந்த ஹேக்கர்னு ஒன்று வந்தாலே. எனக்கு வேறு இந்த மேட்ச் வந்து எனக்கு +1 ஆகும். ஆனால் எனக்கு 53 ஒரு -1 ஆகிருக்கும் ஒரு மேட்ச்சு. அந்த இது நான் தம்ப்நெயிலில் வச்சுருப்பேன், நீங்கள் அதை பார்த்தீங்கனால உங்களுக்கே காண்டாயிரும். நல்லா புஷ் பண்ணி போயிட்டுருக்கும்போது இந்த 53 ஒரு -1 வரும்போது, அதுவும் ஒரு ஹேக்கரால் வர்றது வந்து, ஒரு நார்மலாக நம்ம ஒரு பிளேயர்கிட்ட அடி வாங்கிட்டோம் அப்படின்னா கூட சரி சமாளிச்சுக்கலாம், எதுவுமே பண்ணலடா, நான் வாட்டை உட்காந்துக்கிட்டு இருக்கேன், என் பின்னாடி வந்து அடிக்கிறியாடா, அந்த மாதிரி ஆயிடுச்சு. நம்ம வாட்டை உட்காந்துக்கிட்டு இருக்கோம், பின்னாடி தம்பி எந்திரிங்க உங்களை போட போகிறோம் அப்படின்னு கூப்பிட்டு வச்சு அடிக்கிறேன் என்னைய. இவனெல்லாம் இதில் சேர்க்க, நான் வாடு ஒரு மூளையில் முட்டை கொடுத்து உட்காருன்னு சொல்லுவோம்ல, ஹேக்கர் வந்துருக்கோம், ஒரு மூளையில் முட்டை கொடுத்து உட்காந்துக்கிட்டு இருக்கேன், பின்னாடி வந்துட்டு தம்பி எந்திரிங்க உங்களை ஹெட்சாட் போட போகிறேன், அந்த மாதிரி கூப்பிட்டு வச்சு அடிக்கிறேன் என்னையெல்லாம். அட சல்லிப்பயில அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கே தடி காண்டாக இருக்குப்பா. அட நம்ம இப்போ தான் நம்ம கோபி வந்து அடி வாங்கிறாப்புல. நானும் சொல்லிட்டு இந்த எல்சபியில் கீழே ஒரு வீடு இருக்கோம், அங்கே போய் உட்காந்துடலாமே அப்படின்னு சொல்லிட்டு துண்டா காணா துணியா காணான்னு சொல்லிட்டு நாங்களும் அங்கே ஓடி கமுக்கமாக அவனுக்கு தெரியாமல் போய் உட்காந்துடலாம்டா வாங்கடா அப்படின்னு தான் நான் அங்கே போவோம். நான் ஜாயி எல்லோரும் போவோம். கோபி சொல்லாப்புல நான் தனியாக போகிறேன், நீங்கள் அடி வாங்கினா போச்சு, அங்கே தான் இருக்க வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லிட்டு தம்பி போவாப்புல. பார்த்தா இப்போ டப்புன்னு நாக்காயிருவாப்புல, நினச்சி கூட பார்க்கல. பார்த்தா தம்பி அங்கே தான் இருக்காப்புல. ஆடம் கொய்யால துண்டக்கடை துணியை கடை இங்கே ஓடியாதான், இங்கேருந்து எங்களை வரட்டிடலான்னு சொல்லிட்டு நானும் திருன்னு ஓடுவேன். ஓடி எப்படியாவது தப்பிச்சிருந்தான்னு சொல்லிட்டு நான் முடிஞ்ச அளவு ஜோனுக்கு அங்கிட்டு போயிடலாமே அப்படியே. அதாவது நீங்களும் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க, ஒரு ஹேக்கர் இந்த சைடு இருக்கானா அவனுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் போயிருங்க, ஏன்னா அதுதான் கொஞ்சம் சேஃபாக இருக்கும். யாராச்சும் ரேங்க் புஷ் பண்ணுறவங்க நம்ம இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தெரிஞ்சுக்கோங்க. அப்படியே ஹேக்கு யாராச்சும் பண்ணிங்கன்னா இனிமேல் பண்ணாதீங்க நம்மளோட வீடியோ பார்க்குறவங்க யாரும், ஏன்னா நிறைய பேர் ரேங்க் புஷ் பண்ணுறாங்க. அந்த இடத்துல போய் நீங்கள் இந்த மாதிரி பண்ணிங்கன்னா அவங்களுக்கு ரொம்ப மைண்ட் செட் வந்து அப்படியே மாறி டோட்டலாக மாறிடும், ரேங்கே புஷ் பண்ண வேணாண்டா அந்த மாதிரி ஆயிடும். ஏன்னா நான் வந்து இப்போ வந்து ரேங்க் புஷ் பண்ணி முடிச்சுட்டேன், அதுக்கடுத்து இவருக்காண்டி நம்மளோட ஃப்ரெண்டுக்காண்டி தான் ரீஜன் போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அவர் ஹெல்ப் பண்ணிவிட்டு அப்படியே புஷ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஆனால் அவர் வந்து ரீஜன் அடிக்க ரொம்ப ட்ரை பண்ணிகிட்ருக்கார், டாப் 100 வரணுமே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ட்ரை பண்ணிகிட்டு இருக்காரு. அந்த இடத்துல இவன் இப்படி இந்த மாதிரி வந்தால் நல்ல வேலை, எப்படியோ தப்பிச்சிட்டோம். நிறையா மேட்சில் தப்பிச்சிருக்கோம், ஒரு 2 மேட்சில் நாங்கள் வந்து ஹேக்கரை மாட்டியிருக்கோம், பரவாயில்ல. அதில் -20 இந்த மாதிரி தான் ஆகியிருந்திருக்கு. ஆனால் எனக்கு வந்து 53, அதுவும் ஒரு சோதனைக்கு உள்ளது தான், பார்த்துக்கலாம். ஏன்னா அந்த மேட்ச் நான் டேமேஜ் எடுக்கலாம், நம்ம டீம் மட்டுக்கு மட்டும் டேமேஜ் கொடுத்தேன்.
அதனால் ப்ராப்ளம்லாம் கிடையாது. நாங்களும் வந்து முடிஞ்சாலும் சரி நீங்கள் கீழே இருங்கடா நான் மேலே இருக்கேன் வந்தால் நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் வந்து கொஞ்சம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணோம். பார்த்தேன்னா அது வேறு ஸ்குவாடாக இருக்கும் பொழுது நம்மளாலும் அடிப்பாப்பில் அங்கிட்டு அடிச்சுக்கிட்டு இருப்பாங்க. நம்ம வந்து போகுமா வேணாமா போகுமா வேணாமா யோசித்துக்கிட்டே இருப்பேன். சரி இங்கே உட்காந்துடலாம் அவன் வந்தானா போச்சே அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரிஞ்சு நான் என்ன சொல்ல வரேன்னா யாரும் வந்து ஆக்ட் பண்ணாதீங்க. இன்னொன்று சொல்ல மறந்துட்டேன், நான் இன்னைக்கு தாயா நிம்மதியாக தூங்கி வந்துருச்சேன். உண்மையை சொல்லணும்னா ரொம்ப சரியான இதாகிடுச்சு. சரிங்கள்ட்டு நைட்லாம் விளாண்டு இந்த மாதிரி ஆயிடுச்சு. அவருக்கு ரேங்க் புஷ் பண்ணிவிட்டு அதனால் இன்றைக்கி தான் நிம்மதியாக தூங்கி எழுந்திரிச்சோம். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா நேற்று நைட்டு மட்டும் ஒரு ரூம் மேட்ச் போனோம், ஒரு ரிலாக்ஸாக இருக்கட்டுமே சொல்லிட்டு ஒரு ரூம் மேட்ச். இனிமேல் வந்து உங்களுக்கு ரூம் மேட்ச் கண்டென்ட்டு, அடுத்து வந்து சோலோ ஸ்குவாட் மேட்ச், இந்த மாதிரி கண்டென்ட்லாம் கண்டிப்பாக உங்களுக்கு கண்டிப்பாக இருக்குது கைஸ். எல்லோரும் வந்து பார்ப்பீங்களான்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணிடுங்க. ஏன் நேற்று அன்றைக்கு போட்ட வீடியோக்கு வந்து நான் அப்போ அது நிறைய பேர் வியூஸ் வந்துருந்துச்சு. அந்த அத்தனை பேர் கமெண்ட் பண்ணியிருந்தால் இன்னும் சந்தோஷப்பட்டிருப்பேன். ஏன்னா அந்த மே கொஞ்சம் லைக் பண்ணியிருந்தீங்க, கொஞ்சம் கமெண்ட் பண்ணியிருந்தீங்கன்னா இன்னும் சந்தோஷப்பட்டிருப்பேன். ஓகே பரவாயில்ல, இனிமேல் ப்ராங்க் கால் எல்லாமே வரும். ஏன்னா அதில் பாசிட்டிவாக மெசேஜ் வந்தது அந்த இப்போ நாலாவது இதுக்கு தான். எல்லாமே பண்ணுங்கள் ப்ரோ, எல்லாமே நாங்கள் பார்க்குறோம். அந்த மாதிரி அப்டேட் வீடியோ வந்து ஏதாச்சும் முக்கியமான அப்டேட் வீடியோனா கண்டிப்பாக பண்ணுறேன். கேம் ப்ளே வீடியோ, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஹேக்கர் நாய்கெல்லாம் வந்தால் கண்டிப்பாக ஒரு 18+ போட்டு அப்படி பண்ணலான்ட்ருக்கேன். ஏன்னா அந்த அளவுக்கு காண்டு ஏற்றுறாங்க. நம்ம 18+ போட வேணாம் தான் நினைக்கிறேன், பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இனிமேல் நம்ம கோபி தலையோட நம்ம கேம் ப்ளே பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன். பார்க்கலாம், ஏன்னா நம்ம தான் ரேங்க் புஷ் பண்ணலன்னு வேறு அவன்கிட்ட நான் சொல்லிட்டேன். அவர்தான் பார்க்கலாம், புஷ் பண்ணால் பார்ப்போம். ஓகேவா கைஸ்? ஓகே, ஆனால் அவருக்கு ஹெல்ப் பண்ணால் நான் கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணுறேன். ஏன்னா நைட்லாம் வந்து அவனுக்கு டீமே இல்லை, நான் முடிஞ்சாலும் நைட்டு போய் அவனுக்கு போய் விளாட்றது தான் நான் நினைக்கிறேன். ஓகே ஓகே, இங்கே இந்த இடத்துல நான் வந்து இந்த அடிப்பாம இருக்கேன் பின்னாடி நல்ல வேலை ஜஸ்ட் மிஸ்டில் தப்பிச்சிடுவேன். பார்த்தா அவன் டீம்மேட். ஆனால் இதில் என்ன நடந்துடும் பார்த்தீங்கன்னா, ஒரு இடத்துல நாங்கள் வந்து இன்னொருத்தனை ஹேக்கர் நினச்சிட்டு இருப்போம் பார்த்தீங்கன்னா. ஏன்னா அவன் தான் எம்ஐடி போய் தெரியுவான். பார்த்தீங்கன்னா அவன் டீம்மேட்டு தான் ஹேக்கரு. பார்த்தீங்கன்னா இங்கே எங்களோட சுற்றி விளாண்டுட்டு இருக்காங்க. இந்த இவனா அந்த டீம்மேட்டு, இந்த இப்போ ரெட் கலர் டிஷர்ட்லாம் பார்த்தீங்கன்னா டீம்மேட்டு, அவனோட டீம்மேட், அதாவது அந்த ஹேக்கரோட டீம்மேட்டு. அந்த ஹேக்கர்னால் இன்னொருத்தவங்க மட்டும் அவன் சுற்றி தருவாங்க, காண்டாயிரும். இப்போ எங்கள் நம்ம டீமில் ரெண்டு பேர், அவங்க டீமில் ரெண்டு பேர். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட ஃப்ரெண்டுட்டா நாங்கள் வந்து இவன் தான் ஹேக்கராக இருப்பான் உங்களுக்குடா, ஓப்பன்லேயே ஒடியாந்துக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிக்கிட்டே இருப்போம். பார்த்தீங்கன்னா அவன் ஹேக்கரே கிடையாது, ஆனால் இன்னொருத்தவன் தான் ஹேக்கரு. இவன் ஓப்பன்லேயே அவர் ஆனாச்சு, இவன் தான் ஹேக்கர் ஹேக்கர் நினச்சிட்ருப்போம். அடுத்தவன் சொல்லுவார், நீங்கள் இவன் இல்லைன்னா நான் ஃபஸ்ட்டே அவனுக்கு அடிச்சிருப்பேன்டா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிகிட்டு இருப்பார். ஓகே பரவாயில்ல ப்ரோ, நீங்கள் வந்து பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டு நாங்களும் விட்டுருப்போம். பார்த்தா நம்மளால் வந்து அடி வாங்கிறாப்பில், எப்படியோ ஹேக்கர்கிட்ட அடி வாங்கிறாப்பில், நம்ம ஜாய் தான் வந்து ஹேக்கரை எப்படியாவது அடிச்சிடணும்னு சொல்லிட்டு நின்றுட்டே இருப்பான். வெளியே மண்டே கட்டினாலே போட்டுருவானே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜாயை வந்து பார்த்துருவான். அவன் இங்கே தான் இருக்கான்னு சொல்லிட்டு பார்த்துட்டு வந்து இங்கேயும் வந்து ஸ்கோப் வச்சுட்டு இப்படியே இருப்பான். நம்ம ஜாய் வந்து மாட்டிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அப்படியே ஒளிஞ்சிக்கிட்டே இருப்பான். நம்ம அடிக்கவே வேண்டாம், எப்போயுமே ஜாய் வந்து இந்த மாதிரி ஓப்பனில் இருந்தால் ஈஸியாக அடிச்சிருவான். அந்த பார்த்தீங்களா, முடிச்சே விட்டான். இதுக்கு ஜாய் வந்து முடிஞ்ச அளவு சப்போர்ட் கொடுத்து விளாடுவான். குளோவால் வந்து கொஞ்சம் இருந்தனால இப்போ தான் நம்ம ஹேக்கர் வந்து தம்பி அடி வாங்கிடுவாப்புல புழக்க போடு சொல்லிட்டு முடிச்சு விட்ருவான். எப்படியாவது டே ஹேக்கரை முடிச்சிடா, அந்த பெருமையாச்சும் சேரட்டுண்டான்னு சொல்லிட்டு ஹேக்கரை முடிச்சிடும். பார்த்தீங்கன்னா இப்போ வந்து அந்த ரீலோட் பண்ணுறதுக்கு அவனுக்கு லேட்டாகிடும். அந்த பாருங்கள், எம்டன் ரீலோட் பண்ணாமே விட்டுட்டான். அதுதான் ஓகே பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு எப்படியோ நம்ம அடிச்சிட்டோம்டா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். சரி இவங்க எல்லாம் நோபு, அதாவது சும்மா நார்மலாக புஷ் பண்ணிட்டுறாங்க அப்படின்னு நினச்சா அப்புறம்தான் பார்க்குறோம் தம்பிங்க எல்லாம் வேறு லெவலில் பண்ணிகிட்டு இருக்காங்கன்னு. பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து அவங்களோட இதை ஸ்பெக்டேட் பண்ணி பார்ப்போமா, இன்ஸ்பெக்ட் பண்ணி பார்ப்போம். பார்த்தீங்கன்னா ஹேக்கர் பாய் அதாலே வந்து இப்போ தான் ரீசெண்டாக ஹேக் பண்ண ஆரம்பிச்சிருக்காப்புல, 66 ஹெட்சாட் ரேட், அதாவது ரீசெண்டாக இப்போ தான் ஐடியில் வந்து ஹேக் பண்ணி விளாண்டுக்கிட்டு இருக்கான். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, சரி இவன் ஒரு ஆள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டீமேட்டு ஃபுல்லாக அப்படி தான் இருக்காங்க. ஏன்டா அப்படிலாம் பண்ணுறீங்கன்னு எங்களுக்குன்னு தெரியலை. கொஞ்சம் இனிமேல் யாராவது பண்ணுறதா இருந்ததுன்னா பண்ணாதீங்க கைஸ். ஓகேவா, இவன் கிடையாது, இவெல்லாம் ரேங்க் புஷ் பண்ணலை. இவன் டீமேட்டை ஒருத்தனுக்காண்டி இவன் ஹேக் பண்ணிகிட்டு இருக்காங்க. அவன் யார் தெரியுமா? அவன் வந்து இந்த அந்த இந்த நாய் தான், 4025 பாயிண்டில் இருக்காப்புல, இவ்வளோ பாயிண்ட் இப்படி தான் வந்திருப்பான் உங்களுக்கு. ஓகே கைஸ், இந்த மாதிரி நல்ல கண்டென்ட்டாக நான் வந்து நெக்ஸ்ட் வீடியோலாம் கண்டிப்பாக வந்து போடுறேன். ஓகே கைஸ், லவ் யூ கைஸ், லவ் யூ ஆல். ஓகே கைஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். பை கைஸ், லவ் யூ ஆல், லவ் யூ கைஸ், பை கைஸ், பாய்.